ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் சரி, இல்லை டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படினாலும், கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வரும் ஆர்ம்ஸில். அந்த மாதிரி சவுண்ட் வந்து சம்டைம்ஸ் கை வந்து சுளுக்கிக்கிறது, இல்லைனா மசிலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வியர்டாக பெயின் வரும், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்த நாட்களில் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கைகளை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்க்கு முன்னாடி சில 3 பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னா, கையை எப்படி வச்சுக்கிறோம், இப்படி வச்சுட்டு கால் வந்து ஸ்ட்ரைட் போஸ்டர் எடுத்துக்கோங்க, அண்ட் கையை இப்படி இன்வெர்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களால் கொண்டு போக முடியுதோ மேக்ஸிமம் கொண்டு போங்க. இதே மாதிரி ஒரு 10 to 20 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், டிபெண்டிங் அப்பான் யுவர் கேப்பபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள், அடுத்தது 20 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் யூ டூ தட். அதே மாதிரி ஒரு 3 times வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ஆப்போசிட் கையை எடுத்துகிட்டு இந்த கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறமா அடுத்த கையை எடுத்து அதே மாதிரி 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்ட்ரெச் நீங்கள் இப்படி கையை, இந்த கையை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பின்னாடி முதுக தொடணும். தொடும்போது இந்த கை வந்து உடம்போட அலைன் ஆகிருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தொடணும். ஸோ தொட்டுட்டு இந்த இன்னொரு கையை எடுத்து இந்த இடத்த பிடிச்சிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 counts, அண்ட் இதை வந்து ரெண்டு கைக்கும் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைகளுக்கான ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின் இருக்காது, தேவையில்லாமல் ஸ்ப்ரெயின் ஆகிறதையும் தவிர்த்துடலாம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.